First of all, I'm so sorry for the delay. எனக்கு வந்து ஒரு 12 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி 2 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நான் என் பொண்ணு வந்து ரொம்ப ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, வயிற்று ரொம்ப வருஷத்தில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு நான் 12:00 மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு 3:30 வந்துடுறேன். நான் அதுக்காக தான் நான் என் டிரைவரை வரல, அவங்க வந்து இன்னும் வரல ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே. பட் நான் மெசேஜ் வந்து ஒரு 3 மெசேஜ் அமிச்சுனே தான் இருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் வந்த நேரத்துக்கு டிராஃபிக் ஜாம் கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட், ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை டிலே. ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் பெஸ்ட் திங். இந்த மீடியா எல்லாருக்கு முன்னாடி வந்து இட்ஸ் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. இனிய பத்திரிகை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். எனக்கு என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேசிய தலைவரில் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரை நடித்து முடிச்சிருக்கேன். அடுத்த மாதம் இந்த படம் வரப்போகுது. என்னுடைய நண்பர் சௌத்ரி அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா நடிச்சு படம் வெகு விரைவில் வெளிவர இருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மாஸ்டர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இண்டியா மூவியாக பண்ணோம், பேன் இண்டியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோம்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கப்ப பீட்டர் ஐயன் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம். அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும். பாகுபலி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பார்க்கலாம், புஷ்பா பார்க்கலாம், இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய இந்த படங்களில் இருக்கும். அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும். ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர். இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். அதுக்கு நேரம் இப்போ தான் கூடி வந்திருக்கு. வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம். இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌத்ரியும் இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் சினிமாஸ், எம்டி சினிமாஸ் ரெண்டுமே. இதை வந்து டிசைன் பண்ணது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர் தான். இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு மாஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்கார். அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தரத்துடன் பண்ணோன்னு எங்களுக்கு ஆசை. இது எல்லாமே பீட்டர் ஐயன் மாஸ்டர் வழி நடத்துவார். அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் தான் இது பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணல, சும்மா கீழே உட்காந்து பேசினான் தான் ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் மீட்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் உங்களை காக்க வச்சது கிடையாது. நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லிக்கிறேன், தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உலகத்திலே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வரவேற்புக்கும் மொழிகளும் தேவையில்லை. ஒன்று ஆக்ஷன் படம், இன்னொன்று காமெடி படம். இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும். எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம். எங்கள் குருநாதர் பஷீர் சார், நானும் எதனால நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன். அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார். இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாதம் டிஸ்கஷனுக்கான கீழே உட்காடுறோன்னு இருந்தோம். அது இன்னைக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துச்சு. இது வந்து மாஸ்டரோட இணைகிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா
அவருக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்டிலே வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் மாஸ்டர் தான். அது வந்து நீங்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற பாகுபலியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவருக்கும் கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது. இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும். இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வர இதில் தெரிவிப்போம். இதில் வெற்றியோட உழைப்பு ரொம்ப இருக்குது. அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன். இதோட விஷயங்களை அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார். இதை பற்றின கூடுதல் டீட்டெயில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயரு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி. இப்போ நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும், ரொம்ப நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம், மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவோம். மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமாக இருந்தது, மாஸ்டர் என்ன சொல்லுவார் எதுவும். பட் ஆனால் நமக்கு புது டேரக்டராக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மாஸ்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்பயும் ரெகுலராக இதுக்கு மேலேயே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எது வந்தாலும் மாஸ்டரே முடிவு பண்ணுவார். தேங்க்யூ சார். ஓகே யா உண்மை சொல்ல போனா நான் பார்த்து வேலை பண்ணிட்டே இருந்தேன். பட் வெற்றி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தது. சரி, இதுக்கு யார் ஹீரோ காரணம்னா நீங்க தான் சார் ஹீரோனா. நான் சார் ஏங்க நான் ஹீரோ வந்தா ஏங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னீங்களா இல்ல இது பண்றீங்களா. தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டர் ஹேங் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் உழைச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து, ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திஸ் ஸ்டோரி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இட்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள், ஒரு காட்டு மனுஷங்க. ஸோ காட்டு மனுஷங்க இப்படி சொல்லிட்டு ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிருக்காரு. அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ஒரு காட்டு மனுஷன் தானே, ஒரு அழகு ஒரு லுக்கிங்னா. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு, சார் நீங்க எத்தனை ஹீரோஸ் எப்படிலாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி படத்துல நீங்க நடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வரும். ஏன்னா இந்த 30 வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ சங் சார், மணி ரத்னம் சார், ராஜ் மௌலி, அது எல்லா டைரக்டருக்கும் நான் பண்ணுறதுக்கும். ஸோ இப்படி இருக்கும் போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சார். ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க. ஒரு பீட்டர் ஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை நான் வேறு லெட்ஸ் பி வெரி ஃபேக்ட். ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான். பட் அவங்க என்ன சொன்னால், இல்லை சார் உங்கள் பர்ஃபார்மென்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் வந்து உங்கள் மூலியமாக தான் வந்திருக்கு. அப்படி இருக்க போகும்போது நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார், பட் வில் டூ அ பெஸ்ட் அப்படின்னா. பட் தெர் ஆர் ஸ்கிரிப்ட், தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஏன்னா என்னோட லைஃப் வந்து 30 வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன். நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார் இல்லைனா சரி, மோகன்லால் சார் தான் யார் இருந்தாலும் சரி, நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு வர போகும்போது ஒரு கதை நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஐ சேஞ்ச் ஓவர் ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் 1, வெற்றி இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் நான் யாரும் வந்து ஐ ஷுட் நாட் லெட் கோ, அவங்கள வந்து கைவிடக்கூடாது சொல்லிட்டு ஐ செட் வெற்றி ஸ்டாப், எப்போ வேண்டாம், இன்னைக்கு கூட வேண்டாம் சொன்னேன் நான். ஆனால் நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் சொன்ன கொஞ்சம் டைம் எடுக்கணும், நம்ம அவசரப்பட்டு சொல்லாது, வி ஷுட் பி ப்ராப்பர் ப்ரிப்பேர். அது ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அவசியம் இவங்கெல்லாம் மீடியாஸில் எப்போவுமே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்லாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் நம்ம ஒரு நியூஸ் கொடுக்க போகும்போது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஹம்பிளி we are trying to do our best and I don't know enakku or surprise a irukke iniki ellarum varadhukku but I wanted to be humble, I wanted to do my best for this film and let's see what is
ஹேப்பனிங் டு த நெக்ஸ்ட். பட் ஃபார் ஷுர் எனக்கு சௌத்ரி சார் இருக்காரு, அவர் வந்து வெற்றி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அவர் கண்ணு மூடி நான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படி சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் சார் இருக்கும் வந்து சார் வந்து எனக்கு நான் ஃபைட்டருக்கு போகும்போது ட்ரௌசர் போட்டு சுற்றி போகும்போது சாருக்கு தெரியும் எனக்கு, அதே நேரத்தில் வெற்றி வந்து என்னை ப்ரொவோக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் போகும்போது ஐ வில் ஷியோர்லி டூ மை பெஸ்ட், பட் ட்ரூத்ஃபுல்லி ஐ டின்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன். இன்னைக்கு எல்லோரும் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நோக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோடு வரணும்னு எனக்கு அந்த ஆசை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், கண்டிப்பாக ஐ வில் நாட் லெட் எனிபடி டவுன், ஐ வில் டூ மை பெஸ்ட், பட் லெட் சி வாட்ஸ் தி நெக்ஸ்ட். இது என்னோட உங்களுக்கு விஷயம் வரும், சோ யூ ஜஸ்ட் ஜட்ஜ் ஆன் அஸ். நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணல அந்த டைம்ல. என்னோட விஷயம் வந்து ஒரு டைரக்டர் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபரோ ஒரு நடிக்கிறது, நானும் இப்போ கூட எனக்கு வந்து 4 மாசமா நான் வந்து என்னோட பாடி ஃபிட்னஸ்க்காக நான் பர்சனல் ட்ரைனிங் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈவன் தோ நான் எல்லா ஆர்டிஸ்ட்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன், பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோச்சு, ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு கோச் என்னை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு வந்து 4 மந்த்தாக நான் வந்து ஒரு ஆக்டிங் கோச் வந்து சரத்னா அவர் இருக்கார், அவர் தான் வந்து என்னை ஆக்டிங் ஃபிட்னஸ் கோச்சு வந்து என்னை இது பண்ணுறாங்க. ஸோ ஐ ஆம் ஆன் தட் ப்ராசஸ். அதே நேரத்தில் வந்து ஐ ஹாவ் அன் சே ஃபார் மீ, எனக்கு வந்து நத்திங், எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஏதோ தோராயமாக வந்து யாரை வேணா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அது விஷயம் கிடையாது. ஸோ என்னோடய கான்ஃபிடென்ட் வந்து யார் யார் எந்தெந்த தொழில் தகுதி இருக்காங்களோ அவங்கவுங்க தான் அந்த விஷயத்துக்கு வரும். சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன், நான் அசோசியேட்டாக வைப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன், பட் ஆக்ஷன் வந்து சண்டை அடிக்கிறது கை கால் அடிக்கிறது அது 1000 பேர் இருக்காங்க, பட் அந்த கண்டென்ட்டு அந்த 3 ஆக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு வாங்கின பேர் வந்து என்னோட அசிஸ்டன்ட் இருந்தால் சரி, வேறு யார் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேர் இருக்கா எனக்கு தெரில. ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆன் தட் அண்ட் ஐ விஷ் திஸ் இஸ் வாட் மை பெஸ்ட் ஐ கேன் கிவ் ஃபார் நவ், பட் ஃபர்தர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் கொடுக்கல கூட இவங்களாம் கொடுத்துருவாங்க போல இருக்கு, அவங்க வந்து சொல்லாமல் கொள்வா. நான் இன்னைக்கு வர போகும்போது ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறது வந்தோம், இப்படி ஒரு 30-40 பேர் வந்து அது நிக்கிறாங்க, நான் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நோ சார், சார் பிளீஸ் அப்படிலாம் சொல்லுகிறாரு பிளீஸ். நான் வந்து நோ ஈகோ சார், நான் நோ ஈகோ, நான் மத்தவங்கள மாஸ்டர் பார்த்துதான் நான் வளர்ந்துருக்கேன், இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வந்தது நான் இது அப்படி இல்லை, இங்கேருந்து ட்ரௌசர் போட்டு ஆள் வளர்ந்த ஆள் நான். நான் வந்து ஒரு மசத்தூர்லேருந்து வந்த மனுஷன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கள்லாம் எனக்கு செட் ஆகுது என்ன ஹெல்ப், ஏன்னா அவங்க டேட்டு அவங்களோட அவைலபிலிட்டி அவங்கள இதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்படி நீங்கள் சொன்ன நினச்சிய I'm not getting hurt, but what I'm saying is you should not misunderstood. ஏன்னா எனக்கு இந்த ஈகோ வந்து நான் ஃபைட்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ். நான் பார்த்து எனக்கு கடைச்ச வேலை நான் மனப்பூர்வமாக நான் உழைக்கிறேன், அது கடவுள் வந்து பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க. இதுதான் என்னோடனா இன்னைக்கு இல்லை, நான் எப்போ கண்ணு முடுறவருக்கோ அதுதான் லைஃப். பிகாஸ் ஐ எம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் ஆன் தட். ஸோ
யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எதுவுமே கிடையாது. நீங்க சொல்றதோ எனக்கு ஃபீலிங் கூட இல்லை. எதுக்குன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஸோ எனக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன், நான் ஒன்றும் எஜுகேட்டடோட வர ஆள் கிடையாது. நம்ம வந்து டெய்லி வந்துங்க, நான் 10 வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து அந்த ஃபைட் பண்ணேன். என்னதுன்னா லாஜிஸ்டிக்கோடு நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன், இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஆர் தெர் இஸ் நோ கம்பேரிசன்ஸ். இப்படி அப்படி கம்பேரிசன்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு எல்லோரும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனலாஸு, அது வந்து நம்ம வந்து ராக் பிரபு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து செல்வா இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்புமணி அருண். எவ்ரி தன் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் அ சேம் குரூப். என்னோட குரூப் தான் வளர்ந்துருக்கோம். நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சு ஒன்றா ஒரு ஸ்டேஜ் இருப்போம் போது ஒரு குழந்தை வளர்ந்துமா அவங்கவுங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணாங்க. இதுதான் உண்மை. ஸோ தெர் இஸ் நீங்கள் சொல்கிறது நாட் அட் ஆல். நானும் அந்த அட்வைசபிளும் இல்லை, நானும் கம்பேரபிளும் இல்லை. எனக்கு கிடச்ச நல்ல பேர் இப்படி இருக்கும் போகும்போது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே. ஏன்னா ஒரு இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டு உள்ள ஹீரோன்னு அவசியம் கிடையாது. ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட்டு, அப்படி ஒரு ஸ்மார்ட்டு விஷயமே இல்லை. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட பேன் இண்டியான்றது எனக்கு கணக்கு தெரியாது. அது இதுதான் உண்மை, நேர்மையான பதில். ஸோ தெர் இஸ் நத்திங் கால் பேன் இண்டியா, பட் வீல் ஒர்க் ஹார்ட். நாங்கள் ஒழிப்போம். இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்குறாலும் எல்லா பீட்டிங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க. அது ஒரு கியூரியோசிட்டிக்காக பீட்டிங். அப்படி என்னது ஒரு 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 ஹீரோ நடி இத்தனை வருஷம் வந்து வராமல் திடீர்னு வந்து ஹீரோ நடிக்கலாம். சரி, அது ஒரு வாட்டியாவது பார்க்குற ஒரு கியூரியோசிட்டி ஒன்று இருக்கலாம். அந்த கியூரியோசிட்டிக்காக பட் வரவங்களை வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் பேர் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். எனக்கு வேணும் என்னோடய ஃபிட்னஸ்ஸு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த 6 ஆப்ஸ் வரத்துக்கு வேணும். பட் நான் சொன்னேன், நான் இந்த படத்து வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம். ஒரு ஹீரோ வந்து ஒரு 6 ஆப்ஸ் இருக்கணும்னா அவசியம் கிடையாது. ஒரு சாத மனுஷன் உங்களை மாதிரி, ஆனால் அவங்க பிரெயின் அவங்களோட விஷயம் அவங்களோட சிச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகுந்து இருந்தால் போதும். நம்ம வந்து ரொம்ப ராவாக போகிறோம், ரொம்ப ரியலிஸ்டிக்கு போகிறோம். என்னோட ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக். ஸோ அந்த ரியலிஸ்டிக்கோட நம்ம போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் சொன்னேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி ரியலிஸ்டிக் அண்ட் வெரி ரா. பட் ஐ டோன்ட் கிவ் எனி கமெண்ட் ஆர் எனி ப்ராமிஸ் அட் திஸ் மோமெண்ட். ஐ விஷ் வி ஹாவ் டைம் டு டூ அவர் பெஸ்ட். இத்தனை இந்த 30 வருஷம் போது நான் மனப்பூர்வமாக ஒழிக்கிறது, இந்த படத்துக்கு நான் ஒழிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எடுத்திருப்பாங்க சில படங்கள். அது மாதிரி எங்களுக்கு அங்க போய் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. படம் இப்ப ரெடி ஆயிடுச்சு, காப்பி ரெடி, சென்சார் போக வேண்டிய வேலை தான். பட் அந்த படத்துக்கு அடுத்தது நாங்கள் இந்த 2 படம் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் மாஸ்டர் படம் மெயினாக ஒரு படம். ஏன் இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, மாஸ்டர் வந்து இந்திய சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு போனவர். அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்தணுன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மாஸ்டர் படத்தை நாங்கள் இணைஞ்சது. இதனால தான் இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஹாலிவுட் சைடு வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள் காட்டுவாசி படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கும்.
குறிப்பாக சொன்னால் அபகடிகடான்ற மூவி கூட இருக்கு, அதுதான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான மூவிக்காக டச் பண்ண போறீங்களா? அந்த அளவுக்குலாம் நான் சொல்லலை, பட் ஒரே ஒரு விஷயம் வந்து ஐ வில் நாட் லெட் தி ஆடியன்ஸ் டவுன், அது மட்டும் நம்பிக்கை. எதுக்குன்னா ஐ டோன்ட் ப்ராமிஸ், நான் ப்ராமிஸ் பண்ணலை, அது ஆஹா ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணல. வி ஆர் வெரி ஹம்பிள், வி ஆர் வெரி நார்மல் மனுஷன். ஸோ எங்கள் அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோம், ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க, அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பெரிய படம் பண்ண கம்பேர் பண்ணாதீங்க. வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ ஃபிலிம். இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து 4200 படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, ஒரு ஒரு வருஷம் நம்ம அக்கார்டிங் டு. அந்த 4200 படம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு படம் நாங்கள் இது ட்ரீட் பண்ணிக்கோங்க, இது வந்து ட்ரீட் பண்ணுங்க, நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீட்டர் ஹேங். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அது ட்ரீட் பண்ணாத. பட் ஒன் திங், நாங்கள் வந்து ஐ வில் வி வில் டூ அவர் பெஸ்ட், இது மட்டும் சொல்ல முடியும். ஸோ வி ஆர் நாட் கிவிங் எனி ப்ராமிசஸ், ஆர் வி ஆர் நாட் சேயிங் தட் வி ஆர் கோயின் டு கம் அவுட் வித் சம் பேன் இண்டியா. இல்லை, பேன் இண்டியா வரும் பண்ணதில் அது வரும், அந்த டைம் ஒன்று இருக்கும் அது வரத்துக்கு. ஸோ ஐ வெரி கிளியர்லி நான் வெற்றி சொன்ன சார் கூட சொல்லியிருக்கேன், சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம், எங்கே ரிசல்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டரில் போய் பார்க்குறாங்களா, அன்றைக்கி தான் ரிசல்ட் வரணும். அது வரைக்கும் நம்ம தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையா அது ஆடியன்ஸ் பதில் சொல்லட்டும், நம்ம வந்து ஓஹோன்னு சொல்ல வேண்டாம், அந்த வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் நான் சொல்ல வரேன். நான் நீங்க சொல்றது பார்த்த, ஒரு புருஷ பொண்டாட்டி வந்து ஒன்றும் எப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அந்த குழந்தை என்ன கலர் வரும், அது பொண்ணா பையனா அப்படிலாம் கேட்குற கேட்ட சத்தியமாக நான் இது நேர்மையாக நான் பேசுகிறேன். லெட்ஸ் லீவ் ஆல் தட் பார்த்துருக்கோம், உங்களை ஃபைட் மாஸ்டர் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா, ஒரு ஹீரோவாக நீங்கள் கலையிறங்குறீங்க சார், உங்களுக்கு ஒரு ஹீரோயின்ங்கும் போது உங்களை வந்து மேலிட்டிருந்து பார்த்தவங்களா வந்து அவங்க உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க, நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைப்பாங்களே, அதுக்காக கேட்கும். இல்லை, நானே எனக்கே தெரியாது நான் ஹீரோ பண்ண போகிறோம் எனக்கு தெரியும், ஏன்னா இந்த ஹீரோ படம் பண்ணும் போது அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதில் ஒரு 300 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் நான், இதுதான் உண்மை. ஒரு படத்தில் ஹீரோ சொல்கிறாங்கள அப்படின்லாம் கிடையாது. ஐ ஹாவ் ட்ரீட் மை செல்ஃப், ஐ எம் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் பீப்புள். இந்த உலகத்தில் என் அண்டமான் நிக்கோமார் வந்து இட் இஸ் அ செகண்ட் டேஞ்சரஸ் ட்ரைபிள்ஸ் இந்த உலகத்தில், இட் இஸ் நாட் மீ சேயிங், இட் இஸ் இன் த ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த உலகத்தில் டேஞ்சரஸ் ட்ரைபிள் பீப்புள் வந்து அவங்க வந்து அதில் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட் கேரக்டர். ஸோ அப்படி இருக்க போகும்போது இட் இஸ் நத்திங். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியோ ஒரு ஹீரோன்னு ஒரு ரொட்டீன் கதை இல்லைங்க, வி ஆர் ட்ரைங் டு கோ ஆஸ் மச் அஸ் வி கேன், வி ஆர் ட்ரைங் டு கோ ஆஸ் மச் அஸ் ரியலிஸ்டிக் அண்ட் வி ஆர் ரிசர்ச்சிங் விச் வி ஆல்ரெடி டன். ஒரு 6 மாதமே நாங்கள் ரிசர்ச் பண்ணிருக்கோம், பிகாஸ் ஐ டோல்ட் டு வெற்றி ஹீ வாண்டட் டு ஸ்டார்ட் த ஃபிலிம் ஆன் மை பர்த்டே, ஆகஸ்ட் வந்து என்னோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன் கடவுளே ப்ளீஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இவர் டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் வந்து மறக்காதனால எங்கள் ஒய்ஃப் கூட அவ்வளோ என்ன விஷ் பண்ண மாட்டாங்க, இவர் வந்து அப்படியே விஷ் பண்ணுறாரு டெய்லி நான் ஸ்டாப் குட் மார்னிங். பட் I only can say good morning. I said, brother, I will let you know when the time comes. எப்போனா நம்ம எப்போ ப்ரிப்பரேஷன் இருக்கிறோனோ, நம்ம வந்து சாலிடாக இருக்குமோ அப்போ தான் நம்ம சொல்லணும். பட் ஈவன் டுடே ஆல்சோ ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட் ஒரு பூஜை போடும்போது இந்த மாதிரி ஒரு ரெஃபரன் போட்டால் போதும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரிலீஸை பப்ளிசிட்டி பண்ண போகும்போது அந்த நேரத்தில் பண்ணால் போதும், ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த ரிலீஸ் பண்ண போகும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல அந்த டைம் போதுங்க, நம்ம வேற படம் மாதிரி வேண்டாம், ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கோ எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீல் வைக்காம இருக்கு, அடிபடாம இருக்கு? ஐயோ, இதுவரைக்கும் இங்க இருக்கு இடம் வைக்காமவா, இங்க இருக்கு பின்னாடி
இங்கெல்லாம் இருக்கு இந்த கை இதெல்லாம் மோசத்தான நாம இருக்கு. நேற்று நைட்டு வந்து நான் அந்த கேசரசர ப்ரொடியூசிங் பண்ணிட்டு நம்ம என்னோட பேட்டில் படம் தான் நம்ம டைகர் சராஃப்க்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நேற்று தான் அங்கே போய் அதை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தேன். கரெக்டாக வந்து போலீஸ் வந்து என்ன அதாவது செக்யூரிட்டி வந்து டிடின்னு நான் சொன்னேன், சாரி ஐ ஹாவ் அ ஸ்டீல், கையில் தேய்ச்சி பண்ண. அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா இங்கே டிடினா இங்கே இருக்குண்ணா, சரி இங்கே இங்கே மண்டை பின்னாடி இதுட்டினா இங்கே இருக்குதுங்க பின்னாடினா. அவன் சொன்ன ப்ளீஸ் கம்மின்னா கொஞ்சம் ஓரமாகுங்க, அதுனா எல்லா இடத்துலையும் இருக்குதுண்ணா, உள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ணா நான் சொன்னேன். அப்போ அந்த கையோட மார்க் பார்த்தாங்க, அந்த ஸ்டிச்சிங் மார்க்கு. ஸோ அவங்க வந்து சரி ஓகே ஐம் சாரி அப்படின்னு. அதான் சார் பரவாயில்லைங்க உங்கள் கடமை பண்ணுறேங்க. பட் என்னோட விஷயம் சார், என்னோட ஒவ்வொரு மார்க் வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பேஷன், எல்லாம் தொழிலுக்காக தான் நான் பண்ணேன். நான் அடிபடுறதெல்லாம் தொழிலுக்காக தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். பட் நீங்கள் எப்படிங்க இந்த இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கீங்க எனக்கு தெரியல. எனக்கு கான்ட்ரிபியூஷன் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஏவிஎம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுத்தாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். பிகாஸ் நான் இங்கே வளர்ந்தவன், நான் மசத்திரலேருந்து வளர்ந்த பையன்தான். நிறைய பேர் வந்து நீங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து தெரியாது. நான் கரெக்டாக இது கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்குல்ல ஏத்தாப்பில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மசூத் சந்து, அங்கே தாங்க நான் வளர்ந்த 10 வயசுலேருந்து சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான். ஸோ பீட்டர் ஹேங் இஸ் நாட் சம் ஒன், எங்கள் அப்பா அம்மா தான் வியட்நாம், நான் வந்து இங்கே வளர்ந்த குழந்தை. ஸோ அப்படி இருக்க போகும்போது தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் விச் ஐ வாண்ட் டு ஷேர். பட் அந்த நேரம் வர போகும்போது ஐ ஆம் ரெடி டு கான்ட்ரிபியூட் மை செல்ஃப். Yeah. Okay. Okay.